அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட வைக்குமா தினமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு மூன்று விஷயமா பிரிச்சிடலாங்க. செர்பியா கொசோவோ பிரச்சனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து யூரோப் யூனியன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? ஒன்று, ரெண்டாவது, சிரியானுடைய பிரசிடென்ட் பசர் அல் அசாத் வந்து யுஏஇ போயிருக்காங்க. இந்த யுஏஇயோட விசிட் வந்து மிகப்பெரிய அடுத்த ஒரு சேஞ்சஸ், அதாவது அரபு நாடுகளுக்குள்ள ஒரு அடுத்த சேஞ்சஸாக பார்க்குது. மூன்றாவது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மரியூபோலில் திடீர்னு பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய கட்டிடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. அவருடைய நிலைத்தன்மை என்ன, அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. அவரே வந்து கார் டிரைவ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன். இன்றைக்கி அதை பற்றிய அளவுக்கு தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இந்த மூன்று சம்பவம் இல்லாமல் கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தகவல் என்ன, ரஷ்யாவுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி, யூகே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்குமே கொஞ்சம் கலங்குற அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம மரியூபோலுடைய விசிட்டை பற்றி பார்த்துடலாங்க. ஏன்னா மரியூபோலில் இன்றைக்கி திடீர்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாகவே பார்க்கப்படுது. முதல் முறையாக, அதாவது உக்ரைன்லேருந்து பிடிக்கப்பட்ட பகுதியில் புட்டின் அவர்கள் விசிட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். மரியூபோல் அப்படின்னோடனே உங்களுக்கு நிறைய ஞாபகம் வந்திருக்கும். இந்த அசோசால் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதில் மரியூபோல் துறைமுகமாக இருக்கட்டும், இது அனைத்தும் வந்து ரஷ்யா வசமாக இருக்கு. கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டது. காரணம் என்ன அப்படின்னா, மரியூபோல் வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகம். மரியூபோல் வந்து அசோ மிலிட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேர் இருந்தாங்க. அவங்க கைக்கு இருந்து ரஷ்யா வர்றதுக்கு அந்த அசோசால் ஸ்டீல் பிளான்ட்ல சுற்றி இருந்தாங்கல்ல. அப்போ உக்ரைன் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, கம்ப்ளீட்டாக மரியூபோல் வந்து காலி பண்ணிட்டாங்க சொன்னாங்க. நான் இப்போ காட்டப்படுகிற வீடியோ பதிவு வந்து அவர் புட்டின் அவர்கள் அங்கே நேராக விசிட் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி மரியூபோலுடைய கட்டிடங்களாக இருக்கட்டும், அனைத்தும் புனரமைக்கப்பட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்காக கட்டியிருக்காங்க. இன்றைக்கி சர்ப்ரைஸான ஒரு விசிட்டுங்க. இந்த விசிட்டில் மேற்குலக நாடுகளோட அந்த பொய் பிரபகண்டா இருக்கு இல்லையா. பொய் பிரபகண்டா அப்படின்னா, புட்டின் அவர்கள் வந்து கை பார்த்தனா ஒரு கை நடுக்கிட்டே இருக்குது, கால் வந்து ஒரு கால் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது, அது இல்லாமல் ஒரு ரத்தம் வந்து எடுக்கிறாரு, கீழே விழுறாரு. இப்போ இருக்கிறது ஒரிஜினல் புட்டின் இல்லை, டூப்ளிகேட் புட்டின் தான். அதுவும் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி புட்டின் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கல்ல, அதில் இன்னொரு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் எல்லாத்துக்கும் போங்கடா போய் வேலையாக இருந்தால் பாருங்கன்ற அளவுக்கு அவரே கார் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற மக்களோட உரையாடி இருக்காங்க. உரையாடுறது மட்டும் இல்லாமல் அந்த மரியூபோல் வந்து மிகப்பெரிய ஒரு சிட்டி ஹப்பா, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்ததோ அதை விட ஒரு சிறப்பான ஒரு ஹப்பா மாற்றி கொடுக்குறோம். மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக உருவாக்க போகிறோம். அதாவது உக்ரைனை விட ரஷ்யாவிடம் இருப்பது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும்ன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து செவட்டப்போல் அப்படின்னா இன்னொரு பிளேஸுக்குமே போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த விசிட் தான் மிகப்பெரிய ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன்குள்ளே வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் வந்து கியூவுக்கு வந்தது ரொம்ப பெருமையாக பேசினாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து பெருமையாகலாம் பேசலை யாருமே. மரியூபோல் அதாவது உக்ரைனுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ட்விஸ்ட் நம்பர் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாவது என்ன அப்படின்னா, கொசோவோ செர்பியாவோட பிரச்சனை வந்து யூரோப் யூனியன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த கொசோவோ செர்பியா பிரச்சனைக்கும் இப்போ நடக்கிற யுத்தத்துக்கும் பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. காரணம் என்னென்னா, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி கொசோவோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, தனி நாடுக்கான ஒரு அங்கீகாரத்தை கோர்றாங்க. காரணம் என்னென்னா, மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் நாங்கள் செர்பியா விட தள்ளி நிற்கிறோம், அதனால் எங்களுக்குள்ள தனி பகுதிகளை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து செர்பியா வந்து உங்களுக்கு தனி நாடுக்கான அங்கீகாரம்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஏற்றுக்கவே இல்லைங்க. உடனே இங்கே இருக்கிற எல்லா நாடுகளும், வெஸ்டர்ன் நாடுகள், இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் நாடுகள்லாம் இருக்குல்ல சேம் அப்படியா, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. யூரோப் யூனியன் மீது எல்லா நாடுகளும் வந்து ஆமாம், மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தனி நாடுகள் கொடுக்கணுன்னாங்க. ஸோ பெரிய அளவுக்கு யுத்தங்கள் நடைபெறுது. செர்பியாவுக்கு ரஷ்யா ஆதரவு கொடுக்குறாங்க, கொசோவோவுக்கு நேட்டோ படைகள் ஆதரவு கொடுக்குறாங்க. பயங்கரமான கிளாஷ் இன்று வரை வந்து செர்பியா இவங்களை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால் போத் இந்த இரண்டு நாடுகளுமே வந்து யூரோப் யூனியனில் சேருவதற்கான அப்ளிகேஷனையும் போட முடியாமல் தவிர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உரசர்லா வண்டரலையான் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி செர்பியாவுக்கு போகிறாங்க. செர்பியாவில் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க. அதாவது செர்பியாவிலிருந்து எண்ணெய் வளமாக இருக்கட்டும், இல்லை கேஸாக இருக்கட்டும், நேராக பைப்லைன் வழியாக நம்ம கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு செர்பியாவுக்கான அவசர தேவையாக 200 மில்லியன் பணத்தை வந்து உடனடியாக அலோகேட் பண்ணுறாங்க. சீக்கிரம் நடத்துங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, செர்பியாவில் ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் செர்பியாவிலையும் கொசோவோக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வந்து, அதாவது நம்பர் பிளேட்லையாக இருக்கட்டும், இல்லை பார்டர் பிரச்சனையிலையாக இருக்கட்டும், இல்லை இது
கொசோவிலேருந்து செர்பியாவுக்குள்ளே போக முடியாத பிரச்சனையாகட்டும், இது வந்து ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ரெண்டு நாடுகளும் வந்து கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க. என்ன பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனிநாடுக்கான அங்கீகாரம் கிட்டத்தட்ட நாங்கள் ஓகே பண்ணுறோம். இந்த இரண்டு நாடுகளுமே வந்து தனித்தனி நாடுகளாக யூரோப் யூனியனில் அப்ளை பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ மொழிகள் அடிப்படையில் இன அடிப்படையில் இங்கே கொசோவோ பிரியுது அப்படின்னா, உக்ரைனுக்குள்ளார ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா இதே ஒரு கோரிக்கை தான். அதாவது டான்பாஸ் ரீஜியன்லேருந்து இந்த பக்கம் ஜெப்ரோஜியா இந்த பக்க பகுதி வரைக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, மொழிகள் அடிப்படையில் ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு அந்த பகுதிகளை பிரித்து கொடுத்துருங்க, அப்படின்னா எங்களை கூட பிரிக்க வேணாம், ஒரு தனி டெரிட்டரியை அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்ஸ்க் ஒப்பந்தத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பேசப்பட்டு, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சரி பார்க்கலாம் நாங்கள் கஷ்டம் முடியாதுன்ட்டாங்க. அதாவது சோ சிம்பிளுங்க, அவங்களுக்கு அப்படின்னா அது ஓகே, அதே இந்த பக்கம்னா வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்படி மொழி அடிப்படையெல்லாம் பிரிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. அதே இங்கே கொசோவோவில் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பாயிண்ட்டுங்க என்ன அப்படின்னா, யூரோப் யூனியன் ஜோசப் போரல் இருக்கார்ல, அவர் தான் பிரசிடண்ட்டுங்க. அவர் வந்து ரொம்ப நாள் முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நாங்கள் கிட்டத்தட்ட தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு மாதிரி ரொம்ப பெருமையாக ஹாப்பியாக ஒரு செலிப்ரேஷன் டேவை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, செர்பியானுடைய அதிபர் வௌசிக் இருக்கார் இல்லையா, வௌசிக் வந்து இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் ரஷ்யா சார்ந்திருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெஸ்டர்ன் நாடுகள் சார்ந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மேபி இனி இணைந்து ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு போக மாட்டார் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா செர்பியை நினச்சி பார்ப்போம் பழைய காலத்தெல்லாம், ஏன்னா நேட்டோ நாடுகள் எந்த அளவுக்கு இவர்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க, இப்போ ரஷ்யா எந்த அளவுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது கிளியராக தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், எல்லா நாடுகளும் செர்பியாவை சிவப்பு கம்பளம் விரித்து வா தலைவா வா, யூரோப்பியன் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், அடுத்த 15 வருஷத்துக்குள்ளே உங்களை வந்து சேர்த்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூரோப்பியன் அப்ளிகேஷன் போட்டால் 15 வருஷம் ஆயிரும் இல்லையா. ஸோ பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3 என்ன அப்படின்னா, சிரியானுடைய அதிபர் பசர் அல் அசாத் இருக்கார் இல்லையா, அவர் நேராக யுஏஇ போயிருக்காருங்க. யுஏஇ போகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஏன் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சொல்கிற நிகழ்வுலாம் பாருங்கள், ஈரானும் இந்த பக்கம் வந்து சவுதியும் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது பார்த்தீங்களா, யுஏஇயும் ஈரானுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அது சிரியானுடைய அதிபர் வந்து பசார் அல் அசாத் வந்து இங்கே வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்ங்க. ஏற்கனவே துருக்கியும் சரி ரஷ்யாவும் சரி இந்த பக்கம் சிரியாவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து சொன்னார், அதாவது ஜெலன்ஸ்கி வந்து கிளவுன், ஒரு முட்டாள், வடிக்கட்டிய முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாருங்க, அதாவது வெஸ்டர்ன் நாடுகள் வந்து கடந்த 10 வருடமாக டெரரிஸை ஒழிக்கிறன்ற பேரில் வந்து மிலிட்ரியை பெரிய அளவுக்கு இறக்கி அதுக்காக வந்து பெரும் பாடுபட்டாங்க. ஆனால் இன்று 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதே வெஸ்டர்ன் நாடுகள் வந்து டெரரிஸத்தை வளர்த்தி உக்ரைனுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்களால் அங்கே டெரரிசம் அழிஞ்சுது அப்படின்னா ஒன்றுமே அழியில், அதாவது அழிக்கிறன்ற பேரில் வளர்த்தி உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதையே வந்து முட்டாள் அடிக்கட்டிய முட்டாள் ஜெலன்ஸ்கிறார் இல்லையா, அவர் வந்து நல்லதுன்னு நினைக்கிறாரு, ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக என்னது, என்னையே முட்டாள்னு சொல்லிட்டியா, கூல் டவுன் போடுற அவனுக்கு ஒரு பொருளாதார தடைன்னு போட்டு ஒரு கூல் டவுனை போட்டு அவருக்கு ஒரு பொருளாதார தடையை போட்டு முடிச்சாருங்க. பொருளாதார தடை போட்ட உடனே இந்த பொருளாதார தடை என்ன என்ன பண்ண போகுதுன்னு சொன்னார். சரி, அந்த பொருளாதார தடையும் தாண்டி இந்த யுஏஇக்கான விசிட், இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டங்கள் காய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இருக்கிறது. நம்ம முந்தானியத்து தாங்க சொன்னேன், அதாவது ஏமனில் இருக்கக்கூடிய அவதி கிளர்ச்சியாளர்கள் ஈரான் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த சவுதி மீது அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இப்போ சிரியானுடைய பேச்சுவார்த்தை அதை டமாகாஸில் இந்த ஒரு ஒற்றுமை வந்தது அப்படின்னா, இதுக்கப்புறம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயமா கூட இருக்கலாம். இது சம்பவம் நம்பர் 3 வச்சுக்கலாம். அடுத்து அங்கே இருக்கிற கல நிலவரங்கள் அப்படின்னா, ஜெப்ரோஜியா பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள அளவுக்கான ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் 128th பிரிகேட் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உள்ளாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலில் ரஷ்ய படைகள் கொஞ்சம் பின்வாங்கி இருக்குது, அதாவது பெரிய அளவுக்கு சேதம் விளைவித்திருக்கு அப்படின்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இது 23rd புலிகேசி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜெப்ரோஜியா பகுதியில் கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு மேலே இத்தனை நாள் வந்து ரஷ்யா
சும்மா நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறேன் பிடிச்சி வச்சிருக்கிறோன்ற பேரில் ஒரு பொய்யை விட்டு கதையை கட்டி ஒன்றுமே இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதை உக்ரைன் கண்டுபிடித்து தும்சம் பண்ணி தூளாக்கி விட்டார்கள் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு 23 புலிகேசி வந்து சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க. அந்த பெருமை மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ பதிவையும் வெளியிட்டாங்க. நாங்கள் வேறு சேலஞ்சர் டேங்க் 14 கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சேலஞ்சர் டேங்க் 14 வந்து குறைந்த அம்மோனியேஷன் வெடி மருந்துகளை எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வெளியிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோங்க. நார்மலாகவே எல்லா நாடுகளும் வந்து ஆயுதங்களை கொடுத்து சம்பவம் செய்யும் அப்படின்னா யூகே மட்டும் ஆயுதமே கொடுக்காம வீடியோ மட்டுமே காட்டி பெரிய அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம், உக்ரைன் ஜெயித்து விடும், ஒரே உரையன்றா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா, இந்த சேலஞ்சர் டேங்க் போகிற வேகத்தில் நேராக போய் ரஷ்யாக்குள்ளே நிலைஞ்சு அப்படி போட்டு தள்ள போகிறோன்ற அளவுக்கு யூகே வந்து பெரிய அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போயிட்டு களத்தில் இறங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. அதே சமயத்தில் அந்த பக்மட் பகுதி இருக்கு இல்லையா, பக்மட் பகுதியில் பெரிய அளவுக்கான உக்ரைனுடைய படைகள் காத்து கொண்டிருக்கிறது தாக்கல் நடத்துவதற்காக. அதாவது காத்து கொண்டிருக்குது அப்படின்னா மீண்டும் ஒரு ஃபோர்ஸ், அதிகமான ஃபோர்ஸ் நடத்திருக்கு. ஸோ இந்த டைம் அதாவது கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா பக்மட் பகுதியில் ரஷ்யாவுடைய முன்னேற்றம் வந்து அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இத்தனை நாள் என்னன்னா ரஷ்யா படைகள் முன்னேறி வந்துட்டு இருந்த சமயத்தில் நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு கடுமையான யுத்தம் வந்து நடைபெறுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதேமாதிரி பிரகோசின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, எங்களுக்கு இன்னும் அதிகப்படியான வீரர்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு 30,000 வீரர்களை வந்து, அதை பிரகோசின் அப்படின்னா வேகனார் குரூப்போட தலைவருங்க, இன்னும் ஒரு 30,000 வீரர்கள் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் சேர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1,500 பேர்த்தை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், அதில் 800 900 பேர் கிட்டத்தட்ட ஓகே ட்ரைனிங் அனுப்ப போகிறோம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தது அப்படின்னா பெருவிதமான ஒரு தாக்கத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், பக்மட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் ஏன்னா சண்டேனா நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்ற ஒரு பிளான் இருக்குங்க. ஜெர்மனியுடைய லா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு, அதாவது ICC கிரிமினல் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெர்மனிக்குள்ளே காலடி வைத்தார் என்றால் நாங்கள் அரெஸ்ட் பண்ண தயங்க மாட்டோம், நிச்சயமாக கைது பண்ணி விடுவோம்ன்ற மாதிரிலாம் ஒரு மிரட்டலான தோணியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கைது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இன்னொரு பைடன் வந்து கைது பண்ணியிருக்கணும். ஏன்னா ஓல் ஷால்ஸ் அவர்கள், அதாவது ஜெர்மனுடைய சான்சலர் ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து சட்டத்துக்கு முன்னாடி எந்த நாட்டு அதிபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒன்று தாங்க, சட்டம் தாங்க எங்களுக்கு பெருசு, நாடோ இல்லை பணக்கார நாடு ஏழை நாடு அதெல்லாம் ஒன்றுமே, எல்லாமே ஒன்று தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்க அந்த ஆப்கானிஸ்தானில் நடந்த நிகழ்வு, ஈராக்கில் நடந்த நிகழ்வு, இல்லை ஸ்ரீலங்காவில் நடந்த இனப்படுகொலையாக இருக்கட்டும், இது எல்லாமே தட்டி கேட்டு, ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி இவங்க சமன்னு சொல்லிட்டாங்கல்ல, பணம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, இந்த பக்கம் வந்து அமெரிக்கா வந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்றுனு தான் நினைப்பாங்க. அதனால் கூடிய விரைவில் வந்து பைடனாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொரு குசுறுத்தகைய செய்தியும் சொல்கிறவங்களுக்கு, சீனாவில் உய்குர் இன இஸ்லாமிய மக்களை வந்து பெரிய அளவுக்கு கொடுமைப்படுத்தி சித்திரவதையை நடத்தி ஒரு இன அழிப்பு நடத்திட்டு இருக்கு இல்லையா, மேபி சிஜிபிங் அவர்களுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அமெரிக்கா பின்புலமாக நியாயமான நீதியான நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறிகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பக்கம் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரே சமயத்தில் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்த பக்கம் இந்த சம்பவங்களும் கள நிலவரங்களும் என்பது சூடாக இருக்க போகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன். நீங்கள் எதிர்பார்க்குற தகவல் மேபி நம்ம டீட்டெயிலாக இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம், நாளையிலேருந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம பேசிக்கலாம் சரியா. ஓகே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மா ஷோ முச்செல்லாம், வணக்கம்.